ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு வீடியோவில் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக ஸ்கூபா டைவிங் பற்றி பார்க்க போகிறோம். என்னென்ன ஃபார்மாலிட்டிஸ், என்னென்ன ரெக்குயர்மெண்ட்ஸ், அப்புறம் எவ்வளோ பட்ஜெட் ஆச்சு இது ஸ்கூபா டைவிங்க்கு, என்னென்ன எக்யூப்மெண்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணாங்க அப்படின்னு கொஞ்சம் டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் பார்த்துடலாமா? ஸ்கூபா டைவிங்கில் பல வெரைட்டி இருக்குங்க. பேசிக்கான ஸ்கூபா டைவிங், இன்டர்மீடியட் டைப்பு, அப்புறம் டீப் டைவ் ஸ்கூபா. இந்த எல்லா வெரைட்டியுமே எல்லா மால்டீவ்ஸ் ஐலாண்ட்ஸ்லேயும் கண்டிப்பாக வச்சுருப்பாங்க. ஏன்னா எல்லா ஐலாண்ட்ஸ்லையுமே நல்ல சர்டிஃபைட் டைவர்ஸ் தான் இருப்பாங்க. நாங்கள் இருந்தது பாரடைஸ் ஐலாண்ட். இங்கே வந்து ட்ரை ஓஷானஸ் அப்படின்ட்டு ஒரு ஸ்கூபா டைவிங் சென்டரில் தான் நாங்கள் ஸ்கூபா எடுத்துக்க போனோம். இங்கே ரெண்டு வெரைட்டி ஆஃப் ஸ்கூபாவுமே இருக்குது. அதாவது ஒரு ட்ரை ஸ்கூபா அப்படின்னு சொல்லுவாங்க, அது வந்து பிகினர்ஸுக்கான ஸ்கூபா டைவிங். இன்னொன்று வந்து டீப் டைவிங் ஸ்கூபா அப்படின்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் அட்வான்ஸ்டு சர்டிஃபைடு ஸ்கூபா டைவர்ஸ்க்கானது. இது எல்லாமே பாரடைஸ் ஐலாண்டில் இருந்துச்சு. அதனால் நீங்கள் ஸ்விம்மிங் தெரியும் தெரியலான்னு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இங்கே வந்து நாங்கள் ஏன் ஸ்விம்மிங் தெரியணும் தெரியலான்னு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்கிறோம் அப்படின்னா, சில ஐலாண்ட்ஸில் வந்து வெறும் டீப் டைவ் ஸ்கூபா மட்டும்தான் இருக்கும். இந்த மாதிரி இடத்துல என்ன சொல்லுவாங்க, ஸ்கூபா டைவிங்கா இல்லை ஸ்விம்மிங் தேவைப்படும் அப்படின்னு சொல்லிடுவாங்க. அதனால் நான் ஸ்விம்மர்ஸ் வந்து ஓகே, ஸ்கூபானாலே ஸ்விம்மிங் தேவைப்படும் போல் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஏமாத்தத்தோடு வருவாங்க. அதனால தான் நீங்கள் ஒவ்வொரு ஐலாண்டு போகும்போதும் அங்கே வந்து இந்த மாதிரி பேசிக் ஸ்கூபாலாம் இருக்கா அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்டுக்கலாம். சப்போஸ் நீங்கள் ஸ்விம்மிங் தெரியல அப்படின்னா, இந்த ஸ்விம்மிங் தெரிஞ்சால் மட்டும் டீப் டைவ் ஸ்கூபாக்கெல்லாம் போயிட முடியாதுங்க. அதுக்கு அட்வான்ஸ்டு சர்டிஃபிகேட்டான, நான் சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த பாடி எஸ்எஸ்ஐ சர்டிஃபிகேட்லாம் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் டீப் டைவ் ஸ்கூபாக்கு போக முடியும். இந்த ட்ரை ஸ்கூபா இருக்குது பார்த்தீங்களா, இதில் வந்து எந்த வித கஷ்டமும் நம்ம பட தேவையில்ல. எக்யூப்மெண்ட் செட் பண்ணுறது, அந்த பிசிடி மீட்டர் செட் பண்ணுறது, இந்த பியான்சி கண்ட்ரோல், அந்த மாதிரி எல்லா எக்யூப்மெண்ட் செட் பண்ணுறதையுமே அவங்க பார்த்துக்குவாங்க. இந்த ஆக்சிஜன் லெவல் கண்ட்ரோல்ஸ் எல்லாமே வந்து இந்த இன்ஸ்ட்ரக்டரே பார்த்துக்குவாங்க. சப்போஸ் இப்போ நீங்கள் அட்வான்ஸ் சர்டிஃபிகேட் வச்சுருந்தீங்கன்னு வைங்களேன், அவங்களோட இன்ஸ்ட்ருமெண்ட்டே வாங்கி எனக்கு இவ்வளோ லெவல் ஆக்சிஜன் வேணும்ப்பா, இவ்வளோ வேணும், நானே வந்து பியான்சி கண்ட்ரோல்லாம் செட் பண்ணிக்குவேன் அப்படின்ட்டு கடலில் பூந்து விளையாடலாம். மஃபூஷி மாதிரி லோக்கல் ஐலாண்ட்ஸ்லையுமே உங்களுக்கு ஸ்கூபா டைவிங் அவைலபிளாக இருக்கும். அதாவது பேசிக் ஸ்கூபா டைவிங்கும் இருக்குது, டீப் சி டைவிங் ஸ்கூபாவும் இருக்குது. இல்லை இதுவே நீங்கள் வேறு ஐலாண்ட்ஸ் ஏதாவது போகிறீங்க அப்படின்னா, இப்போ ஸ்கூபா பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்க, உங்களுக்கு ஸ்விம்மிங் தெரியலன்னா உங்கள் ஐலாண்டாக காண்டாக்ட் பண்ணி கேட்டுக்கோங்க. ஏன்னா ஃபஸ்ட்டு ஸ்கூபா டைவிங் பண்ணுறவங்க மால்டீவ்ஸில் தான் பண்ணணும்னு ஆசைப்படுவாங்க, இல்லைன்னா நம்ம லக்ஷதீவ்ஸ், அந்தமான் இந்த மாதிரி ஐலாண்டில் பண்ணணும்னு ஆசைப்படுவாங்க. சப்போஸ் நீங்கள் மால்டீவ்ஸில் ஃபஸ்ட்டு போயிட்டு இந்த மாதிரி ஐலாண்டில் கேட்கும்போது நீங்கள் வந்து ஸ்விம்மிங் தெரியணும், டீப் சி டைவிங் தான் இங்கே இருக்குது அப்படின்னா உங்களுக்கு ஏமாத்தம் தான் ஆகிடும். ஓகே, இப்போ உங்கள் ஐலாண்டில் ஸ்கூபா இருக்குது, ஸ்கூபாவுக்கு வந்து நீங்கள் அக்செப்ட் பண்ணிட்டீங்க. அதே மாதிரி அந்த ட்ரை ஓஷானஸ் இந்த மாதிரி ஸ்கூபா இன்ஸ்ட்ரக்டர்ஸ் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்கக்கிட்ட போயிட்டு நீங்கள் உங்கள் டைம் ஸ்லாட்டை புக் பண்ணிக்கணும். ஸ்கெடியூலாக எதுக்கு புக் பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு ஆர்கனைஸ்டாக இருக்கிறதுக்காகவும், இன்னொன்று ஒன்று உங்கள் ஃப்ளைட் டைமிங் எப்போ டிபார்ச்சர் அதையும் பார்த்துட்டு தான் உங்களுக்கு ஸ்கெடியூல் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. எதுக்குன்னா உங்கள் ஃப்ளைட்டுக்கு 24 மணி நேரம் முன்னாடி வரைக்கும் தான் உங்களால் ஸ்கூபா பண்ண முடியும், அதை அலோவ் பண்ணுவாங்க. எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஸ்கூபா பண்ணும்போது அண்டர் வாட்டர் ப்ரெஷரில் உங்கள் காது ஜவ்லாம் ஒரு ப்ரெஷரைஸ்டாக ஆயிருக்கும். அதனால் நீங்கள் உடனே ஸ்கூபா பண்ணிட்டு இப்போ ஃப்ளைட்டில் போனீங்க அப்படின்னா, உங்களுக்கு ஹைட்டில் இன்னும் வந்து ப்ரெஷரில் உங்கள் காது வந்து டேமேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்பு ரொம்பவே அதிகம். அதனால தான் உங்களுக்கு ஃப்ளைட்டு முன்னாடி 24 மணி நேரத்துக்குள்ளார உங்களை ஸ்கூபா பண்ண விட மாட்டாங்க. ஓகே, இதெல்லாம் செக் பண்ணதுக்கப்புறம் உங்கள்கிட்ட வந்து ஒரு டிக்ளரேஷன் ஃபார்ம் கொடுத்து அதில் சைன் வாங்குவாங்க. இந்த ஃபார்மில் தான் ஒரு காமெடியான விஷயம் இருக்குது, அது ரொம்பவும் சீரியஸும் கூட. ஃபார்மில் ஃபஸ்ட்டு உங்கள் நேஷ்னாலிட்டி, உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாத்துக்குமே வாங்கிக்குவாங்க. அதுக்கப்புறமா உங்களோட டிபெண்டன்ஸ், அப்புறம் இல்லைன்னா பேரண்ட்ஸ் இல்லைன்னா கார்டியன்ஸோட டீட்டெயில்ஸை வாங்கிக்குவாங்க. சப்போஸ் ஸ்கூபாவில் போயிட்டு ஏதாவது அசம்பாவிதம் ஏற்பட்டுடுச்சு அப்படின்னா அவங்களுக்கு தகவல் கொடுக்கறதுக்காக இந்த டீட்டெயில்ஸை வாங்கிக்கிறாங்க. அந்த ஃபார்மில் என்னென்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல இந்த ஸ்கூபானால் ஏற்படும் எந்த வித சம்பவத்துக்குமே நான் தான் முழு பொறுப்பு, அதுதான் முதல்ல இருக்கும். அதுக்கப்புறம் இந்த ஸ்கூபாவிலேருந்து நான் இடையில விலகிக்கிட்டாலே, ஏதோ ஒரு காரணத்தினால நான் வந்து பண்ண முடியல அப்படின்னா, அந்த ஸ்கூபாவுக்கு கட்டப்பட்ட பணத்தை வந்து அவங்க திரும்பி ரீஃபண்ட் பண்ண மாட்டாங்க. இது ஒரு முக்கியமான பாயிண்ட்டாக இருக்கும். அடுத்து முக்கியமானது, உங்களுக்கு ஏதாவது ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கா, முக்கியமாக ப்ரீத்திங் பிரச்சனை இருக்கா, இல்லை சைனஸ் பிரச்சனை இருக்கா, ஹார்ட் ட்ரபுள் இருக்கா, லங் டிசீஸ் ஏதாவது இருக்கா, அப்புறம் காது சம்பந்தமான பிரச்சனை இருக்கா அப்படின்ட்டு ரொம்ப செக் பண்ணிக்குவாங்க. ஏன்னா கடலுக்கடியில் ஆக்சிஜன் ரிலேட்டடான ஒரு விஷயமா இருக்கிறதுனால உங்களுக்கு இந்த விஷயத்தெல்லாம் ரொம்ப கீனாக வந்து நோட் பண்ணுவாங்க.
அதை அந்த டிக்ளரேஷன் ஃபார்மில் கேட்டு செக் பண்ணிக்குவாங்க. சப்போஸ் உங்களுக்கு சைனஸ் ப்ராப்ளம், இந்த மாதிரி காதில் ஏதாவது ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா தயவுசெய்து முன்னாடியே சொல்லிடுங்க. இதுக்காகனா ஆழம் இறங்க இறங்க ப்ரெஷர் ரொம்ப அதிகமாகும். அதனால் உங்கள் காதை வந்து நீங்கள் ஈக்குவலைஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். சப்போஸ் உங்களுக்கு சைனஸ் பிரச்சனை இல்லை ஏதாவது ஒரு ப்ரீத்திங் ட்ரபுள் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா உங்களால் காதை ஈக்குவலைஸ் பண்ண முடியாது. இதனால் உங்கள் காது டேமேஜ் ஆகிறதுக்கு 100% சான்ஸ் இருக்குது. அடுத்தலாம் என்னென்னா, உங்கள் இன்ஸ்ட்ரக்டர்ஸ் பேச்சை நான் கேட்போம். அவங்க சொல்லி கொடுத்த சயின்ஸு இதெல்லாமே கரெக்டாக நாங்கள் சொல்லுவோம். ஆழ்கடலில் போயிட்டு அவங்க சொல்லி கொடுத்த மாதிரி தான் நான் நடந்துக்குவோம். இன்ஸ்ட்ருமெண்ட்ஸு இதெல்லாம் வந்து நான் ரொம்ப டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன் அப்படின்ட்டு ஒரு சில பாயிண்ட்ஸ் இருக்கும். இன்னும் சில பாயிண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா, கடல் விலங்குகள் அதெல்லாம் நான் துன்புறுத்த மாட்டேன், கோரல்ஸ்லாம் டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன் இப்படின்னு நிறையா பாயிண்ட்ஸ் இருக்கும். இதெல்லாமே டிக்ளேர் பண்ணிவிட்டு நான் அதுக்கு ஒத்துக்கிறேன்னு சொல்லிட்டு இதான் நீங்கள் வந்து சைன் போடுற மாதிரி இருக்கும். கடலுக்கு அடியில் நம்ம எல்லாமே செய்கையால் தான் உணர முடியும் இல்லையா? அதனால் நிறையா சிக்னல்ஸ் இருக்குது கடலுக்குள்ளார. அதாவது மேலே போகணும்னா ஒரு சிக்னல், கீழே வரணும்னா ஒரு சிக்னல், எனக்கு வந்து ஆக்சிஜன் மாஸ்க் ஒர்க் ஆகலை அப்படின்னா ஒரு சிக்னல், அப்புறம் வந்து காது வந்து எனக்கு ரொம்ப ப்ரெஷராக இருக்குது அப்படின்றதுக்கு ஒரு சிக்னல். ஓகே, இப்போ நம்ம என்னென்ன எக்யூப்மெண்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்ப்போமா. பிசிடி, பியான்சி கண்ட்ரோல் டிவைஸ், ஆக்சிஜன் ரெகுலேட்டர், ஆக்டோபஸ் இல்லைன்னா ஆக்டோ, அப்புறம் ஆக்சிஜன் டேங்க்கு, உங்களுக்கு ஸ்விம்மிங் மாஸ்க்கு, டைவ் சூட், ஸ்னார்க்கல், ஸ்னார்க்லிங் ஃபின்ஸ், வெயிட் பெல்ட்டு, ப்ரெஷர் காஜ், இதெல்லாமே நீங்கள் வந்து போட்டுட்டு போய் தான் ஸ்கூபா பண்ண முடியும். எதுக்குடா கடலில் வெயிட் பெல்ட் அப்படின்னு கேட்குறீங்களா? அந்த பிசிடி மிஷின் இருக்குது பார்த்தீங்களா, அதை வச்சு நம்ம இன்ஃப்ளேட் பண்ணுறோம்ல, அது வந்து காற்று உப்பு உப்பு நம்ம மேலேயும் கிளையும் போயிட்டு வரோம்ல, அது நல்லா டிஸ்டர்ப் ஆகாமல் இருக்கிறதுக்கு தான் அந்த வெயிட்ஸு. அதேமாதிரி நம்ம கடலுக்கு அடியில் நம்ம ரொம்ப நேரம் இருக்கணும், ஸ்விம் பண்ணிட்டு கஷ்டப்படக்கூடாது, ஈஸியாக வந்து உள்ளர அமுக்கிறதுக்காக தான் அந்த வெயிட்டு. இதில் எந்த டிவைஸுமே நீங்கள் டச் பண்ணவே கூடாது, எல்லாமே உங்கள் இன்ஸ்ட்ரக்டரே பார்த்துக்குவார், உங்களை கைட் பண்ணி எங்கெங்கே போகணுமோ அங்கே கூப்பிட்டு போயிடுவார். நாம் பண்ண வேண்டியதெல்லாம், சப்போஸ் வந்து அந்த கண்ணில் இருக்க அந்த ஸ்னார்க்கல் மாஸ்க்கில் தண்ணி போயிடுச்சு அப்படின்னா கொஞ்சம் மேலே நிமிந்து கொஞ்சம் மூச்சு விட்டோம்னா தண்ணி வெளியில் போயிடும். அதே மாதிரி உங்களுக்கு காது வந்து அடைச்சிது அப்படின்னா மூக்கை பிடிச்சி கொஞ்சம் மூச்சு வெளியில் விட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு காது வந்து வெளியில் இருக்க ப்ரெஷரோட ஈக்குவலைஸ் ஆகிக்கும். கொஞ்ச நேரத்தில் லெஃப்ட் காது எனக்கு கேட்கலை, ரைட் காது வந்து மேடமுக்கு வந்து லைட்டாக அடைச்சிச்சு. இது என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தோம்னா, லைட்டாக நம்ம டெம்பரேச்சருக்கு வந்து இங்கேயும் அங்கேயும் மாறினதுனால லைட்டாக கோல்டாக இருக்கலாம் அப்படின்ட்டு இன்ஸ்ட்ரக்டர் சொன்னார். அதுக்காக காது அடைச்சிருக்குதுன்ட்டு நீங்கள் ரொம்பவுமே மூச்சு விட்டு ப்ரெஷர் பண்ணக்கூடாது. உங்களுக்கு ரொம்ப வந்து காது ப்ரெஷர் ஈக்குவலைஸ் ஆகலை அப்படின்னா அவங்க இன்ஸ்ட்ரக்டர்கிட்ட சொன்னீங்கன்னா உங்களுக்கு உடனே மேலே கொண்டு போயிடுவாங்க. எங்களுக்கு ஒரு 3-4 அட்டெம்ப்டில் காது ஈக்குவலைஸ் ஆகி சரியாயிடுச்சு, நாங்கள் ஸ்கூபா கண்டினியூ பண்ணிட்டோம். ரேட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, பட்ஜெட் வீடியோவில் சொன்ன மாதிரி எங்கள் ஒரு ஆளுக்கு வந்து $160+ ஆச்சு. இது வந்து மஃபூஷி ஐலாண்டில் பார்த்தீங்கன்னா $75-$80 நினைக்கிறோம். ஏன் வந்து லோக்கல் ஐலாண்ட்ஸில் ரொம்ப காஸ்ட்லி அப்படின்னா, உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும், அந்த ரீஃபையே ஃபுல்லாக சுற்றி காட்டுவாங்க, உங்களுக்கு நேரமும் ரொம்ப நேரம் உள்ளார இருக்கிற மாதிரி இருக்கும். எங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 25-30 minutes உள்ளார கடலில் இருந்த மாதிரி இருந்துச்சு. பாரடைஸ் ஐலாண்டில் பேசிக் ஸ்கூபாக்கு அலோவ் பண்ணுற மீட்டர் எவ்வளோ டெப்த்துனா 12 meters. 18 meters மேலே போனீங்கன்னா அது பேர் டீப் சி டைவிங். மால்டீவ்ஸில் அலோவ் பண்ணுற டெப்த் எவ்வளோனா 30 meters வரைக்கும் தான் உங்களுக்கு அலௌடு, பேசிக் ஸ்கூபாக இருந்தாலும் டீப் சி ஸ்கூபாவாக இருந்தாலும் சரி. அதே மாதிரி மால்டீவ்ஸ் போனீங்கன்னா கண்டிப்பாக வந்து ஸ்கூபா மிஸ் பண்ணிடாதீங்க. நீங்கள் ஸ்னார்க்லிங் டூரு அந்த மாதிரி போகிறதுக்கு பதிலாக அதெல்லாம் சேர்த்து கூட நீங்கள் ஒரு ஸ்கூபா டைவிங் வந்து போகலாம். அதுவும் நீங்கள் ப்ரைவேட் ஐலாண்டில் இருந்தீங்க அப்படின்னா ஸ்னார்க்லிங் டூருக்கு இருக்கிற காசுக்கு ஈக்குவலாக தான் உங்களுக்கு ஸ்கூபாவே இருக்கும், அதுக்கு நீங்கள் வந்து ஸ்கூபாவே பண்ணிடலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள்.